இன்னும் ஒரு புத்தம் புது காலை, குட் மார்னிங் என்று சொல்லும் போதே நல்ல ஒரு குட் காஃபி ஆவி பறக்க சுட சுட கெட்டியா கள்ளிப்பால் போல காஃபி சாப்பிட்டால் எப்படி இருக்கும். அதுவும் ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி என்பது நம்முடைய தமிழர்களுக்கு எல்லாமே உரித்தான ஒரு தனி பெருமை என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் அந்த ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு எல்லாருக்கும் பொறுமை இருக்கா? ஆனால் அதே நேரத்தில் எத்தனையோ வெரைட்டி ஆஃப் இன்ஸ்டன்ட் காஃபி இருக்குது. அந்த இன்ஸ்டன்ட் காஃபியை ஃபில்டர் காஃபியாக சூப்பராக போடுறதுக்கு வழி என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு வெந்நீர் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் தேவையான காஃபி பவுடர் போட்டு அதோட ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்ல நுரை வரும் அளவுக்கு ஆற்றி விட்டு அதுக்கு பிறகு யூஸ்வலாக வந்து பாலில் போடுவாங்க ஸ்ட்ரைட்டாக பாலை சூடான பாலை கலந்துக்கலாம். பால் பவுடரில் போடுறவங்க ஸ்ட்ரைட்டாக பால் பவுடர் போடக்கூடாது. அதை தனியாக மறுபடியும் கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா வெந்நீர் எடுத்து நல்லா ஆற்றி அதையும் நல்ல ஒரு பாடு அதாவது லிக்விட் பதத்தை கொண்டு வந்து அப்புறம் இந்த டிகாக்ஷனில் நம்ம இந்த டிகாக்ஷன் மாதிரி தானே போட்டிருக்கோம், நல்லா ஆற்றி வெந்நீரில் ஆற்றி அதோடு கலந்து ரெண்டு வாட்டி ஆற்றினா நுரை ததும்பும் ஃபில்டர் காஃபி போல் சுவை உள்ள ஒரு காஃபி கிடைக்கும். ஃபில்டர் காஃபி டிகாக்ஷன் என்று கடையில் விற்கிறார்கள். என்ன விலை விற்கிறது? 50 ரூபா 60 ரூபா ஒன்றுமே வேண்டாம். இந்த இன்ஸ்டன்ட் காஃபியை இன்னும் சொல்லப்போனால் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு கொதிக் கொதிக்க வெந்நீரை ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா ஷேக் பண்ணி இப்போ நம்ம இது சொல்கிறோம் எஸ்பிரஸோ காஃபி மாதிரி மாற்றிட்டா அந்த டிகாக்ஷனில் பாலை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு வரவங்க கூட கண்டுபிடிக்க முடியாது. சூப்பராக இருக்கே உங்கள் வீட்டு ஃபில்டர் காஃபி என்ன நர்ஷூஸ் காஃபியாக என்பார்கள். நர்ஷூஸில் கூட இப்போல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி வந்துடுது. ஸோ ஹாவ் ஏ குட் காஃபி மார்னிங் அண்ட் ஹாவ் ஏ குட் டே.